பசிபிக் பெருங்கடல் தெரியும் எனக்கு, அது என்ன பக்கத்து கடல்? அதேதான் நம்ம வாங்கியிருக்க நண்டு வந்து தொண்டி மீன் மார்க்கெட்ல இருந்து வந்ததுனா பேக் வாட்டர்ல அங்கிருந்து வந்ததுதான் இன்னைக்கு நம்ம வாங்கி இருக்கக்கூடிய நீல கலர் நண்டுனா. அந்த நீல கலர் நண்டை கருப்பு நண்டு சிகப்பு நண்டா மாத்த போறோம்னா, அதாவது நண்டு வந்தா சிகப்பாயிரும், அது ஒரு கலரு. இன்னைக்கு பண்ணக்கூடியது மிளகு வறுவல். அந்த மிளகெல்லாம் சேரும் போது அதோட உடம்பு ஃபுல்லா கருப்பா இருக்கும், கொடுக்கு மத்த கால்கள்லாம் சிகப்பா இருக்கும். ஆனா நம்ம வாங்கினது ப்ளூ கலர் நண்டு. இன்னைக்கு அதைதான் சிறப்பா நீங்க வந்து சமைக்க போறோம். வணக்கம். நீங்க எவ்வளவு பேருக்கு விருந்து வைக்கிறேன் சாங்? நான் இன்னைக்கு ஒரு 50-55 பேருக்கு சிறப்பான முறையில சைவ விருந்து கொடுக்குறேண்ணா. அது மட்டும் இல்லண்ணா, ஒரு 10 ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு தேவையான நோட்டு புக்கு பேனா பென்சிலு அந்த செட்டு அப்படியே கொண்டு போய் கொடுக்க போறேன்னா. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கட்டுறது கையில குடும்பத்துக்கு தீபாவளி கிஃப்ட் கொடுத்துருக்காங்கண்ணா. இவ்வளோ செஞ்ச அந்த நல்ல உள்ளம், என்னோட பேர் சொல்ல வேண்டாம், நான் மலேசியால இருந்து உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா. அந்த நல்ல உள்ளங்களுக்கு தீபாவளி வாழ்த்துகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, வீடே இல்லாத காட்டுக்குள்ள வாழ்ற சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு 10-18 பேருக்கு நோட்டு பென்சிலு ஷார்ப்னரு பேனா கலர் பென்சிலு சவுண்ட் பேஸ் எல்லாம் கொடுக்க சொல்லிருக்கிறாங்க. இந்த தீபாவளிக்காக கொடுத்துருவோம், தீபாவளிக்காக இந்த குழந்தைங்களுக்கு சிறப்பான முறையில் கொடுத்துட்றோம். என் பேரு திவ்யா, நாங்க இங்கதான் 8ஆம் கிளாஸ் ஸ்கூல்ல படிக்கிறோம். சரிங்க, கொடுத்ததுக்கு எல்லாரும் நல்லா இருப்பாங்க. தீபாவளி பண்டிகை வாழ்த்தாங்க. மலைவாசி மாதிரி உள்ள நரிக்குறவங்க கல்லில இருக்கிறோம் நாங்க. காரியாவட்டி ஹைஸ்கூல் பக்கத்துல இருக்கிறோம். இங்க என் பிள்ளைங்க படிக்குது, பிள்ளை பாப்பா 4வது படிக்குது. பாப்பாவுக்கு சாண்ட்ரி பாக்ஸ் பேனா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தீபாவளி வாழ்த்துக்கள் பாப்பா. தீபாவளி வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லதுண்ணா. பாய்ப்பாடு சொல்லிட்டாரு போறோம். ஒரு டீல் பேசுவேனா, பாய்க்கு வெளியில உள்ளதுன்னா உங்களுக்கு பாயில உள்ளது எனக்கு. மாடி புள்ள ஏற மாதிரி ஏறிட்டு இருக்கா. சரி, நான் பாய புடிச்சிக்க. பாய் பத்திரம் உன்னை நம்பிதான் இருக்கா. போடு போடு. அப்படியே தூக்கி பிடிச்சா, தூக்கி பிடிச்சா தொழில் பண்ணா மேலாம் கொடுக்குறா. மழை மாதிரி பொழியுதுடா. பாசம் நான் செம்மையா இருக்கானா. பாசம் நான் நவா பழம் நம்மளுக்கு போதுமா? அந்த மட்டும் எடுத்துக்கிட்டேன். எல்லாருமே ஆசைப்படுவோங்கள. நண்டு மிளகு பிரட்டலுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம். கண்டிப்பாண்ணா, பொருத்தலாமா? முதல் பொருள் நவா பழமா? நீ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்ப. என்ன மஞ்சள் பொடினா? கண்டு பூ பூக்கும் காய காணாமல் காய் காய்க்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ மல்லாட்ட செடி நீட்ட வேர்கள்லன்னா அதுக்கு பதில் அது இல்லையா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க மல்லாட்ட மேல காய்க்குதா. அப்படி இல்லைனா நீ வந்து மாத்தி சொல்லிருக்க. பார்த்தா பூ பூக்குண்டா, பார்க்காம காய் காய்க்கும். பூமிக்கு உள்ளதான் மல்லாட்ட காய்க்குது.
பூ மேலதான் பூக்குது. அப்ப அத்தி பயத்துக்கு என்ன சொல்லுவா? அது பூவை பாத்திரியா? அத்தி பூ நீ பாத்திரியா? அதத்தான் சொல்றேன். அது கரெக்டான ஆன்சர் வந்து அத்தி பழமா. அப்படி கிடையாது. ஆமாண்ணா. எப்படி அத்தி பூ யாராலையும் பார்க்க முடியாதுண்ணா? ஆமாண்ணா, நீ இப்ப அந்த பழம் மட்டும்தான் பார்க்கலாம். அத்தி பூ யாரும் இதுவரையும் பாத்துருக்க மாட்டாங்க. கேட்டு பாரு. அதுக்கு வேற ஆன்சர். என்ன ஆன்சர்? காணாமல் பூ பூக்கும், கண்டு காய் காய்க்கும். அத்தி பழம் இது அப்படி கிடையாது. கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும். அதுதான் அத்தி பழம் சொல்லுவேன். மங்களகரமான மஞ்சள் தூள்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தனியாண்ணா, கருவேப்பில, பெருஞ்சீரகண்ணா, கடல் கல்லுப்புண்ணா. கடல் கல்லுப்பு எப்பதான் கண்டுபிடிச்சா? இஞ்சி பூண்டு விழுதுண்ணா, தனி மிளகாத்தூள், பெப்பர் பொடினா, மிளகுத்தூள், ஊதா நாட்டு நண்டு. கடல் நண்டுண்ணா 2.5 கிலோ நாட்டு நண்டு. இதா? ஆமாண்டா, இந்திய நாட்டில் தான் பிடிச்சோம். ஏபி செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். புல்லு வாங்கிருக்கியா? ஆமா. இந்த குழம்பே தூக்கி கொடுக்கறதுக்கு தான் இதுக்கு ஆதரவு கொடுத்துன்னு வரீங்க. மிக்க நன்றி. வாங்காதவங்க இன்னும் வாங்கி சாப்பிடுங்க. சுவை கொடுக்க வேண்டியது சூப்பரான நல்லெண்ணெய். ஏவிபி ஏவிபி பேச்சா இடு. இந்த மாதிரி அப்படி வச்சுட்டோம். அதே பெருசுதான். இந்த மாதிரி ஆய சொன்னா ஆஞ்சிருக்காரு பார்த்து. இல்லை இல்லை, நீ பண்ணதாண்ணா? நான் தான் பண்ணா. சரிண்ணா, காலு முக்கியம். இல்லை இல்லை, அதை விட நாக்கு முக்கியண்ணா. ஏன்னா நாட்டு நண்டு சொல்லி விற்கிறாங்க. அதான் என்னன்னு தெரியல. ஏங்கப்பா, நான் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கேன் நண்டு. பச்சை நண்டியே சாப்பிட்டு வரணும்ப்பா. நீங்கள் திரும்பறதுக்குள்ள ஒரு காலை கடிச்சு முழுங்கிட்டாரு. வயல்வெளியில் பிடிக்கிற நண்டு குழந்தைங்களுக்கு சளி இருந்துச்சுனாக்கா பச்சை முழுங்கணுமா? அதை மென்னு சாப்பிட்டா சளி அறந்து போகுமா? கண்டிப்பாடா. பச்சை நண்டு பச்சையே சாப்பிடலாம்னா நல்லா இருக்கும். பச்சையே சாப்பிடணுமா? அதில் வந்து முட்டை இருக்கும். இதில் இந்த மாதிரி பொட்டை நண்டில் முட்டை நிறையா இருக்கும். ஓபன் பண்ணால் அந்த முட்டை அள்ளி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த சளி பிடிச்சி நிறுத்து அருவம்பாங்க. இந்த கார்த்திகை மாதம் மழை சீசனில் எல்லா நண்டுக்கும் நிறையா முட்டை இருக்கும், குஞ்சு இருக்கும். அப்போ வந்து அதை சாப்பிட்லாம். அம்மையில் அரைச்சி சூப்பு வச்சுமாண்ணா நாட்டு நண்டா. இதை பற்றதெல்லாம் அப்படியே போட்டுருமா? இந்த இந்த நுனிகளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம். பரவாயில்லண்ணா, வேற லெவலாக இருக்க மாட்டேங்குது. நண்டுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன்னா? போடுங்க போடுங்க. மிளகு பிரட்டுன்னு சொன்னீங்க, மஞ்சள் தூள் போட்டு பிரட்டுறீங்க? ஆமாண்ணா. நான் மஞ்சளை போடுறோம், மங்களகரமாக ஆரம்பிக்கிறேண்ணா. அடுப்பத்தில் சார் கண்டுமா சார் சீப்பு கூட ஆட்டையை போடுறான் பார்த்துக்கோ. அதுக்கு பேர் ஆட்டையை போடுறது இல்லைண்ணா, அவ்வளோ கஷ்டம். சீப்பு கூட பார்க்க முடியாது, கஷ்டம். இதுக்கா விடி விடி என்ன வேலை பண்ணுறீங்க? இவன் கவுண்ட் பண்ணி சொன்ன ஆடா ஆத்தா நாய வளர்த்தா கொரிய வளர்த்தா. அதுக்குதான் ஒண்ணு வளர்க்குறோம் கூட. என்ன மாடு குளிர் காய வந்தா? வாங்க, நான் அந்த பழம் சாப்பிட வருதுண்ணா. வேற என்ன மாட்டுக்கு என் தோடு குத்திருக்காங்க சொல்லு பார்க்கலாம். அது லோன் வாங்கினது. லோன் வாங்கிச்சா? அது மாதிரி அந்த பணம் கொட்டை என்னமோ பண்ணி அழகா சூப்பராக சாப்பிடுது. சூப்பராக சாப்பிடுதுண்ணா. மாடு பணமெல்லாம் சாப்பிடுகிறது. அங்கே வரவே எப்படி அருமை உடச்சி எடுக்குது பாரு, யார லெவலில். சட்டி வச்சுக்கிறோம். ஏவிபி செக்கெண்ண சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். செக்கில் ஆட்டினது? ஆமாம், செக்கில் ஆட்டினது. இன்னைக்கு சமையல் எல்லாமே நல்லெண்ணெயில் தான். தரமான என்னண்ணா? செக்கெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றுறீங்களா? இப்போ நம்ம வந்து 2.5 கிலோ நண்டு வாங்கியிருக்கோம். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கோண்ணா, அதனால 1.5 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கோண்ணா. நான் சோம்பு வந்து 1.5 ஸ்பூன் சேர்க்குறேண்ணா. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/4 கிலோ சின்ன வெங்காயண்ணா. வெங்காயம் நல்லா பொன் வறுவல் ஆயிடுச்சு. நல்லா பக்கோட மாதிரி வாசம் வருதுண்ணா. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். நான் இஞ்சி பூண்டு விழுதுண்ணா. விழுது விழுது விழு போட்டால் தான் விழுவேன். ஆ, அப்புறம் வந்து தக்காளி போட்டு நான் தக்காளி போட்டுக்கிறேண்ணா.
எங்க என் கண்ணாடி மாரி இருக்கானா மதுரை அண்ணன் போனார் சேகர் அண்ணன்ட்டா. சேரண்ணா நண்டுன்னா கால் இருக்கணும், பொண்ணுன்னா மனசு இருக்கணும்ண்ணா. அப்புறம் அப்புறம் பெரிய பெரிய நண்டுண்ணா 2.5 கிலோ நண்டு, அதுக்கு வந்து ஒரு 400 கிராம் தானே தக்காளியே சேர்த்துருக்கோம், ஒரு 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு ரெண்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கோண்ணா. வெளில வர விடாது, ஓடிக்கோ. ஒரே ஒத்தம்னா தண்ணி, ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறோண்ணா. மஞ்சத்தூள்ண்ணா 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன்ண்ணா. நம்மளுக்கு காரம் ஃபுல்லாகவே மிளகோட காரம் தான் இருக்கணும், மிளகு தான் அதிகமாக இன்றைக்கி சேர்க்கணும். கல் உப்புங்கண்ணா தேவையான அளவு கொடுக்கணும், தேவையான அளவு சேர்க்குறேண்ணா. கடல் பொருள் கல் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம என்ன தான் கழுவுனாலும் உப்பு வந்து ஒரு 10% இருக்கும் கண்டிப்பாக. அதுக்காக கொஞ்சம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கிட்டு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். 10 பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேண்ணா. நண்டு கலர் மாறிச்சுண்ணா, ப்ளூ கிராப் ரெட் கிராப் ஆயிடுச்சா, ஊதா நண்டு சிவப்பு நண்டா மாறிச்சு நின்றுட்டு இருக்கு. சேகரண பங்கு மட்டும் தனியாக இருக்குது. கௌரவமாதிரி தோணா கரட்டி விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. பாத்திரம் பாத்திரம் இல்லைனாலும்ண்ணா நண்டு வந்து கொடுக்கல, ரொம்ப பெரிய பெரிய கொடுக்கு, நம்ம இப்படி கலக்கும் போது உடையும். சரிண்ணா இப்படியே சாப்பிடலாம் முடியாது, வேறு லெவலா. மல்லித்தூள்ண்ணா, மல்லித்தூள் போகிறீங்களா? மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்க்கறேண்ணா, 2.5 கிலோ நண்டுக்கு. இந்த மாதிரி எல்லா பொருளும் போட்டுண்ணா, இதுக்கு மேலே வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். மொத்தம் 2 டம்ளர் தண்ணிங்கண்ணா, இது நல்லா சுண்ட விடணும். மசாலா போட்டுக்கலிங்களா, மசாலா எல்லாம் வந்து வைத்துக்குள்ள மேலே உள்ளதை அப்படியே திருப்பி வரும். அப்படி இருக்கு இல்லைங்களா, அந்த மசாலா இந்த சைடு இருக்கா, இதை வந்து அப்படியே திருப்பி விட்டோம்னா அந்த மசாலா வந்து அதில் இறங்கிடும். நண்டு ரெடி ஆயிடுச்சுண்ணா, ரெடி ஆயிடுச்சா? ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் காரம் சாரமாக மிளகு தூளும் சேர்க்க போகிறேண்ணா. மிளகு புரட்டல், மிளகு புரட்டல் வந்து ஒரே இடம் போடாமல் இங்கே எல்லா இடமும் போடுற மாதிரி போட்டு ஒரு பரட்டு பற்றி உடனே இறக்கி போகிறோம்ண்ணா. மசாலா எல்லாம் இந்த அளவுக்கு மசாலா இருக்கு அப்படி இல்லைங்களா? கண்டிப்பா நான் ப்ளூ கிராப் நாட்டு நண்டில் வருவல்ண்ணா, இதேச்சா வேற லெவல்ண்ணா. மிளகு பிரட்டல் என்னாரு, ஆனால் பேரல் பிரட்டலாக இருக்க மாட்டேங்குது. இந்த அளவுக்கு மிளகு வருவல் இதேச்சா வரும். என்னச்சா எப்படி இருக்கு பார்த்தீங்களா அண்ணா மசாலா? என்ன சார்ண்ணா, என்னண்ணா நண்டு மட்டும்தான் இருக்கும்போது நண்டு ஓடு சேர்ந்து இருக்குது. நண்டு ஓடு மட்டும் வேணா மீதி எல்லாம் வெந்து போச்சுங்க. நான் ஹோட்டல் 5-ஸ்டார் ஹோட்டலாக போகிறோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி மேல் நண்டு எடுத்துகிட்டு இப்போ இங்கே பாருங்கள் மசாலா போட்டிருக்கோம். இந்த மசாலா போட்டது எல்லாமே அப்படியே இருக்கும், உள்ள வரைக்கும் மசாலா வச்சுட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு டேபிளில் வச்சு ஒரு 2 ஆனியன் ட்ரிங்க்ஸு ஒரு 1/2 துண்டு எலுமிச்சம்பழம் வச்சாங்கன்னா அவங்க ரேட்டு 250 ரூபா 300 ரூபா ஓட்டுக்கு. அந்த ஓட்டுக்கு இப்போ பாருங்கள் இந்த ஓட்டை எடுத்துட்டோன்னு வைங்க, மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நண்டு மாதிரியே இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து செய்வாங்க. அதே மாதிரி நம்ம சிங்கி இறாவாக இருக்கட்டும், சிங்கி இறா பார்த்துருக்கேன், அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. எடுத்துட்டா அங்கே பாருங்கள்,
அந்த ஒரு லுக்கு. இந்த ஓட்டுக்கு தான் காசு. ஓட்டு காசு இல்லைனா டெக்கரேஷனுக்கு தான் காசு. ஓட்டுக்கு தான் நிறைய வாங்குறேன்ல. பாண்டியனா சொல்லிச்சாங்க. இப்போ எதுக்காக நம்ம இந்த மாதிரி இலை போட்டு மூடி வச்சிருந்தோம் அப்படின்னா, இங்கே ஆடு மேய்க்கிறவங்களும் இருக்கிறாங்கண்ணா, அவங்க காலையில் நம்ம சமைக்க போகும்போதே பார்த்தோம், அதுக்காக வெயிட் பண்ணி இப்போ நம்ம டீம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நண்டு கத்துது. நண்டு கத்தலண்ணா, இப்போ அவருக்கு வேணுமா? அந்த ஓடலாம் வந்துட்டு கொடுத்துருங்க. என்னடா நண்டு பச்சையாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்கூடாது இல்லையா? ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறவங்கலாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதே பெரிய விஷயம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் ஸ்டைலில் கொடுத்தோம்னா அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ தெரியாது. அதுக்காக நம்ம இங்கே எடுத்தாச்சு, இப்போ கொண்டு போய் சிறப்பாக கொடுக்க போகிறோம், பார்த்துங்க. அம்மா வாங்க, ஐயா வாங்க. நண்டு, புளு நண்டு ரெடியாகி ரெட் கலராக ஆகிடுச்சு. மிளகு பெரட்டிலோட சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆடு வச்சு போனவங்க, அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டு பார்க்க சொல்கிறோம் அவங்கக்கிட்ட கொடுத்து. ஓகேண்ணா, எப்படி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க டேஸ்ட் பார்க்க போகிறாங்கன்னா அப்போ நீங்கள் சாப்பிட மாட்டீங்க? நான் சாப்பிடுவேன். நண்டுனா வேண்டான்னு சொல்கிற பார்த்தீங்களா? எடுத்துக்கோமா, எடுங்க. அம்மா முகத்தில் ஒரு பேரிச்சு தான் சாப்பிடுங்க. எதை எடுத்தாலும் பேரிச்சு தான் ஒரு சாப்பிடுங்க. அப்படியே கையில் வச்சுங்க, கையில் வச்சுங்க. கொடுக்க மட்டும் சாப்பிடும். ம், அம்மாவுக்கு எடுத்து கொடுங்க, சென்ட்ரா எனக்கு எடுத்து கொடுங்க. கறி எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. எங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி சாப்பிட்டுருக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல. அப்படிங்களா? ஆமாம். சரி சரி, அந்த இடத்துல நல்லா அந்த சமையலில் சாப்பிட்ருக்கோம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நண்டு நல்லா இருக்கு. ம், நல்லா டேஸ்ட்ல எப்படி இருக்குங்க? டேஸ்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு நண்டு, நல்லா இருக்கு. வறுத்தது நல்லா இருக்கு, நல்லா வறுத்திருக்கியே, நல்லா இருக்கு. என்ன செம்மையா இருக்குண்ணா, நீங்க சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலா இருக்குண்ணா. ஏன் நீங்க சாப்பிடலையா? சாப்பிடுவா, நாயை கடிச்சிட்டேன் அதனாலதான். பல டைம்ல அதிகமா நண்டு வந்து சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நண்டு வந்து அவ்வளவு சூடு. இந்த மாதிரி மழை டைம்ல நண்டு அதிகமா வச்சு சாப்பிடுங்க. நாங்க எப்பவுமே ஒண்ணு ஆரம்பிக்கும் போது மழை வரும், இல்ல பாதியில வரும், இன்னைக்கு முடிச்ச பின்னாடிதான் மழை வரும். ஏன்னா முடிக்க போறோம், பாத்தீங்கனாலே தெரியும். நம்ம குடும்பம் எங்க போனாலும் மழை வருது. உண்மை உண்மை, யோகம் யோகம். நீங்க வந்தாவே மழை வந்துரு. இதே மாதிரி அழகான எடுக்கணும், அருமையான சமையல், அழகான காமெடி எல்லாம் பார்க்கணும்னா நம்ம கட்டது காலேஜ் சேனல்ல பாருங்க. வெறும் சமையல் மட்டும் பார்த்து கத்துக்கணும்னா நம்ம கேகே ஃபுட் அண்ட் டிராவல் சேனல்ல பாருங்க. சாப்பாட்டுக்கு காலிஃப்ளவர் குருமா தயிர் பச்சைக்கு போடுறோம். இந்த மாதிரி 50 ஒரு 55 பார்சல் போடுறோம். ஆ, வெஜ் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது நம்மளோட மீன் மேக்கர் 65. அப்படியே சூப்பர். என்ன தம்பி பேப்பரில் போடுறீங்க? என்ன எடுத்துக்கோண்ணா? சார்ண்ணா, காலிஃப்ளவர் குருமாவா? குருமா குருமா தம் முடிச்சிடலாமா? கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், வெஜ்ஜு பிரியாணி. என்ன சார்ண்ணா? வெஜிடபிள் பிரியாணி பார்சல் 65 வச்சு பேக் பண்ணிக்கலாம். ஆமாம் பண்டி. இதில் வந்து காய்கறி பிரியாணியும் மீல் மேக்கர் 65 இருக்குண்ணா. ஒரு பெரிய பாக்கெட் குருமா, ஒரு தயிர் பச்சடி, இன்னையோட பழம் ஸ்பெஷல் செவ்வாழை, செவ்வாழை பழம், ஒரு தண்ணி பாட்டில்ண்ணா. அண்ணா, ம், நன்னாரி சர்பத் பார்சல் பண்ணுறோம். சர்பத் மட்டும் நம்ம அங்கே போயிட்டு தனித்தனியாக எடுத்து கொடுத்துடலாண்ணா. மலேசியாலேருந்து ஒரு குடும்பத்தார் கொடுத்துருக்காங்கண்ணா, பேர் சொல்லணான்ட்டாங்க. அந்த மலேசியா குடும்பத்துக்கு என்னைக்கு 16 பெரியபடியாக நல்ல எண்ணம் போலே ஜீவேஷா இருக்கா. நன்றி, நல்லதே. ஆ, வெஜ்ஜு பிரியாணி இருக்குண்ணா, மலேசியாலேருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி யார் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து குடும்பத்தார் கொடுக்குறாங்க, பேர் சொல்ல வேணான்னு இருக்காங்க.
வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துருக்காங்க, சிறப்பான முறையில் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அவங்க நல்லா இருக்கும், எங்களுக்கு ஒரு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சர்பத்தில் இருக்கு, நல்லா சர்பத்தில் இருக்கு, சாப்பிடுங்க. ஆ, மலேசியாலேருந்து கொடுத்துருக்காங்கண்ணா சாப்பாடு, வெஜ் பிரியாணி சர்பத்து எல்லாம் இருக்கு, சாப்பிடுங்க. வெஜிடபிள் பிரியாணி சர்பத் எல்லாம் இருக்கு, மலேசியாலேருந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா அக்கா? இதில் வெஜிடபிள் பிரியாணி இருக்கு, சாப்பிடுங்க. மலேசியாலேருந்து ஒரு குடும்பம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. யாருக்கு உணவு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீடு வீடாக போய் சோழிச்சு பார்க்குறவங்களுக்கு உணவு கொடுக்குறோம். அந்த புளிய மரத்துங்க தான் வாழ்கிறாங்க இவங்க. மலேசியாலேருந்து வெஜ் பிரியாணி கொடுத்துருக்காங்க, பேர் சொல்ல வேணான்ட்டாங்க. சர்பத்தில் இருக்கு, சர்பத்தில் இருக்கு, சாப்பிடு. சரி, அஞ்சு பசங்க மீன் பிடிக்க போயிருக்கானுங்களா, அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்றோம். இங்கே இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, வெஜ் பிரியாணி, வெஜ் குருமா, தயிர் பச்சரி, ஸ்பெஷல் சர்பத்து, ஸ்பெஷல் சர்பத்து, வாழைப்பழம், எல்லாம் சிறப்பான முறையில் கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி கொடுத்துருக்குறோம். சோயாபீன் 65 மறந்துட்டாருண்ணா, 65 வேற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் பசியாக இருக்காங்க, மதிய உணவு. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா, மலேசியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க அண்ணார். அந்த நல்ல உள்ளவங்கண்ட அண்ணன் பேர் சொல்ல வேணான்னு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எங்களுக்கும் தீபாவளி பரிசு கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, படிக்கிற குழந்தைங்களுக்கும் நோட்டு புக்கெலாம் வாங்கி தரதுக்காக அதுவும் உதவி பண்ணியிருக்கிறாங்க. மேலும் மேலும் வாழ்ந்து இன்னும் இந்த மாதிரி ஏழை மக்களுக்கெல்லாம் உதவணும் என்று கற்றது கையாளன் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவிகளாக நீங்களும் பண்ணணும்னு நினச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கற்றது கையாளன் சேனலையும் கேகே புட் ட்ராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம கற்றது கையாளன் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.